ஹாய், நான் உங்க சுப்பு. கிளிஞ்சல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் கிளிஞ்சல். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, என்னன்னு தெரியுமா? ஒரு 10 நாள் ஃப்ரீயா எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த ஒர்க் அந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையும் விட்டுட்டு, ரெஸ்ட் எடுத்து ஒரு 10 நாள் வீட்டை சாப்பிட்டு தூங்கிட்டு லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கான சுச்சுவேஷன் இன்னைக்கு அமைஞ்சா கூட நம்ம அந்த மொதல் 10 நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கு அடுத்த 10 நாள் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு, அதுக்கு அடுத்த 10 நாள் நடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மக்கள் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் இந்தியாவோட அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதாவது இந்தியாவோட பெரிய எக்கனாமிக் ஃபோரமா இருக்கிற ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இன்னைக்கு டே 1 ஆஃப் த லாக்டவுன்ல இருந்து மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் எல்லாருமே இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கும் போது கூட ஒருத்தர் மட்டுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இவர் நினைச்சீங்களா? இல்ல, இவர் தாங்க அவரு. இவர் ஏன் இன்னைக்கு ஹாப்பியா இருக்காரு தெரியுமா? ஏன்னா இப்ப அவர் யாருமே ஹர்ட் பண்ணல. இவர் ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணத்தினால இங்க நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. வாங்க பாக்கலாம். ஏர் பொல்யூஷன். டெல்லியில நம்ம அடிக்கடி கேள்விப்படுற விஷயம், ஏர் பொல்யூட் ஆகி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏர் பொல்யூட் ஆகி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அப்படிலாம் கூட நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியாப்பட்ட இடம் இன்னைக்கு பொல்யூஷன் ஃப்ரீ சிட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஹிமாலயாஸோட அழக சண்டிகர்லேருந்தே ரசிக்க முடியுது. ஜீவ நதிகள் எல்லாமே புது பொலிவடைஞ்சிருக்கு. கங்கை, யமுனை, இது எல்லாமே சுத்தமாக இருக்கு. ஏன், குடிக்கிற தன்மைக்கு கூட வந்திருக்குன்னு சொல்லலாம். விலங்குகளோட வழித்தடங்கள் எல்லாமே நாம அழிச்சு ரோடும் பில்டிங்ஸும் கட்டி வச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு மக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது பழைய வசிப்பிடங்களை நோக்கி இந்த விலங்குகள் படையெடுத்திருக்கு. சாலையெல்லாம் வெறிச்சோடி காணப்படுறதுனால எர்த் வைப்ரேஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓசோன் லேயரில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அதை எப்படியா சரி செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளால் பண்ண முடியாத ஒன்றை இந்த இயற்கை தன்னைத்தானே சரி செஞ்சிருக்கு. இந்த வைரஸ் நமக்கு எல்லாம் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அது என்னன்னா, இந்த உலகம் மனுஷங்களுக்கானது மட்டும் கிடையாது, இது எல்லா உயிர்களுக்குமானது. இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் இருந்தா கூட இந்த இயற்கை மனுஷனுக்கு தலைமையை கொடுத்துருக்கு. அந்த தலைமையை மிஸ்யூஸ் பண்ணாம காப்பாத்துவோம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.